தொடர் மழை காரணமாக மதுராந்தகம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மதுராந்தகம் ஏரி முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சூரியராஜன், விவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை துவங்கும் போதிலே கிட்டத்தட்ட தமிழகத்தையும் வந்து பல்வேறு மாவட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருது. இந்த சூழ்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட மதுராந்தகம் ஏரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக நிரம்பி தண்ணீரான வெளியேறக்கூடிய கட்சமாக பார்க்க முடியுது. அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த மதுராந்தகம் ஏரி இருக்குது. இந்த ஏரி வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக நிரம்பி இந்த ஏரியானது தற்போது கடல் போல வந்து காட்சியளிக்கக்கூடிய காட்சியில் மாதிரி பார்க்க முடியுது. இந்த ஏரியுடைய முழு கொள்ளளவு பார்த்தோம்னா 23.3 அடி கொள்ளளவு. ஆனால் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாக இந்த ஏரியுடைய முழுமையாக நிரம்பி உபரிநீர் வந்து வெளியேறக்கூடிய காட்சி மாதிரி பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுவோம். சார், இந்த ஏரி முழுமையாக தண்ணீர்லாம் வெளியே போயிட்டு இருக்கு, எத்தனை ஆண்டுகள் பிறகு ஏரி முழுமையாக நிரம்பி, அதை பற்றி சொல்லுங்களேன். ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு இப்போ தான் ஏரியை ரொம்ப இருக்கு. நல்லா பார்க்கறதுக்கே சூப்பராகவும் இருக்கு. ஏரி ரொம்ப நேரத்தில் பக்காவாக இருக்கு சார். பார்க்கறதுக்கு ஏரி ரொம்ப இருக்கு. ஏரியிலேருந்து வெளியேற கூட தண்ணிலாம் எங்கே போயிட்டு இருக்கு? இந்த ஏரியிலேருந்து வெளியே போகிற தண்ணிலாம் இப்படி தான் சார் கிராமத்து வழியாக போகுது. அப்படியே பீச்சுக்கு தான் சார் போகுது. எல்லாம் தண்ணியாக வேஸ்ட் தான் ஆகுது. பீச்சுக்கு போயிட்டு முள்ளி கத்திரிச்சேரி ரெண்டு மூணு கிராமத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நடுவில் என்ன டேம் கட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும். இது விவசாயம்லாம் நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி டேம்லாம் கட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி வேஸ்ட் ஆகாது சார். அவ்வளோ தான் சார். சார், 2 வருஷத்துக்கு அப்புறம் மதுராந்தகம் ஏரி பெரிய ஏரி நேரம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரெண்டு வருஷம் கழிச்சு ஏரி இப்போ தான் ரொம்ப இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இல்லையே அப்படியே போட்டு 4 போட்டு விட்டாங்கன்னா அப்படியே போட்டில் ஜாலியாக சூப்பராக போயிட்டு வரலாம். பசங்க கூட ஜாலியாக இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏரி வந்துட்டு எத்தனை போகத்து விவசாயி பயன்படுது இந்த ஏரி தண்ணி? இல்லை, சுற்றி ஒரு 20 கிராமம் நல்லா எல்லாருக்கும் தண்ணி போகுது. ஒரு 200 குடும்பம் எல்லாமே 200 கிராமம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு தண்ணி. எல்லாமே எல்லாருக்கும் போகும். விவசாயம் பண்ணது நல்லா இருக்கும். அதாவது மதுராந்த ஏரியை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஏரியா தான் இருக்கின்றது. இந்த ஏரியிலிருந்து வெளியேறக்கூட தண்ணீர் எல்லாமே முள்ளி, கொளத்தூர், கத்திரிச்சேரி ஆகிய கிராமங்கள் வழியாக வீணாக கடலில் கிடைக்கிறது. எனவே இந்த மதுராந்த ஏரியை பொறுத்தவரை ஏரியை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து விவசாயம் செய்து வருகின்றனர். எனவே இந்த மதுராந்த ஏரியிலிருந்து வெளியேறக்கூட தண்ணீரை வந்து கடலில் கலக்காமல் இருப்பதற்காக இந்த பகுதியில் வந்து ஒரு நேரம் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பதை சொல்லிட்டு இந்த பகுதிவாசிகள் நம்ம தெரிவிச்சிருக்காங்க. சூரியராஜன், தற்பொழுது மதுராந்தகம் ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர் கண்காணிப்பில் அங்கு துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்களா? அது தொடர்பான தகவல் இருக்கு? கண்டிப்பாக, அதாவது ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த 2 மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஏரியானது ஒரு மதுராந்தகம் ஏரி. இந்த ஏரியை வந்து தூர் வரணும் அப்படின்ற விஷயம் வந்து பல ஆண்டுகள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஏரியில் முழுமையாக நிரம்பினால் கூட இப்போ வந்து கடல் போல காட்சி இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த ஏரியை நம்பி வந்து விவசாயிகள் வந்து ஒரு போக மட்டும்தான் விவசாயம் செய்யணும். எனவே இந்த ஏரியை தூர் வாரினா மட்டும்தான் கூடுதலாக தண்ணீர் தேக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த மதுராந்தகம் ஏரியை பொறுத்தவரை காலையிலும் சரி மாலையிலும் சரி இரண்டு வேளையிலுமே வந்து இந்த ஏரியை வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டு வருகிறது. எத்தனை கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து தண்ணீர் அதிகமாக காணப்படுகிறது. கடற்போல காட்சி இருப்பினர் காரணமாக இளைஞர்கள் இந்த பகுதி மக்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் யாரும் குளிக்க வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே எந்த ஒரு அசம்பாவிதம் தவிர்க்க இந்த பகுதியில் போலீசாரும் பாதுகாப்பு பாதுகாப்பு எனவே பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் வந்து இந்த மதுராந்தகம் ஏரி முழுமையாக கண்காணிக்
பிறகுதான் மீண்டும் வந்து இந்த ஏரி வந்து முழுமையாக நிரம்பியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பெய்த மழையினுடைய எதிரொலிதான் இந்த ஏரி வந்து முழுமையாக தற்போது நிரம்பியிருக்கிறது. இந்த மதுராந்தகம் ஏரியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்று காலை முதலே கிட்டத்தட்ட ஒரு 500 கனஅடி தண்ணீர் வந்து ஏரிக்கு வந்து தண்ணீர் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. ஆனால் ஏரி முழுமையாக நிரம்பியதன் காரணமாக மதுராந்த ஏரியத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து தண்ணீருமே வந்து உபரி நீராக வந்து வெளியேற கூடிய காட்சலாக மாதிரி பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட இந்த ஏரியை வந்து வீணாக செய்யக்கூடிய தண்ணீரை வந்து இந்த கடலிற்கு அனுப்பதை வந்து உடனடியாக அதிக வந்து இந்த பகுதியில் வந்து தடுப்பணை கட்டணும் அப்படின்ற கோரிக்கையை முன்னிச்சிருக்காங்க. இருந்தாலும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் வந்து ஏரியில் வந்து இந்த 500 கனஅடி தண்ணீர் வந்து கூடுதலாக வந்து வர தொடங்கினால் வந்து கூடுதலாக அந்த மதுராந்தகம் ஏரியிலிருந்து உபரி நீர் வந்து வெளியேற்றவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து முடிவு செய்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.